சமீபத்தில் நீங்கள் எழுதிய ஒரு சில முகநூல் போஸ்ட்டுகள்லாம் வந்து ரொம்ப வைரலாக பகிரப்பட்டுச்சு. நிறைய விமர்சனத்துக்கு நீங்கள் உள்ளானீங்க அப்படிங்கிறத நாங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதனுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, நாச்சியால் சுகந்தியாக தான் எங்களாக்கும் நீங்கள் அறியப்பட்டீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த ஊடகவியலாளர், நீங்கள் களத்தில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நபர், கவிஞர், எதற்காக நீலசங்கி நாச்சியால் சுகந்தி உங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்க? எடுத்த உடனே பட்டாசு மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. அந்த நீலசங்கிங்கிறது என்ன சொல்றதுன்னா, என் மேலே வந்து தவறாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, முகநூலில் வந்து நான் எல்லாரையுமே விமர்சிப்பேன், பாரபட்சம் இல்லாமல். நீங்கள் என்னோட முகநூல் பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எல்லா கட்சிகளையும், குறிப்பாக பாஜக, பாஜகவோட அரசியல் அமைப்பான ஆர்எஸ்எஸ், தென் அதிமுக, அதே மாதிரி தான் பாமக, டிஎம்கே, எல்லாத்தையும் தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் நான் ஒரு அதிமுகக்காரங்களை விமர்சனம் பண்ணும்போது யாரும் வந்து என்னை எதுவுமே சொன்னதில்லை. மீதி மீறி போனால் இப்படி பேசுகிறீங்களேன்னு ஒரு ரெண்டு மூணு திட்டு திட்டிட்டு போவாங்க. அவ்வளோதான், திட்டமே வந்து மோசமான வார்த்தைகளில் நான் இன்ன வரைக்கும் எதிர்கொண்டது கிடையாது. தென் பாமகக்காரங்களை நான் விமர்சனம் பண்ணும்போது ஒரு முறை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு, வந்து என்னை ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணாங்க. அப்போ கூட நான் எப்பயுமே என்ன, என்னை என் மீது விமர்சனம் வைக்கும் பொழுது நான் அந்த பாமகக்காரங்கள்ட்ட வந்து நான் எப்போதும் ஒரு விஷயத்த உறுதியாக நம்புறது என்ன அப்படின்னா, உரையாடல் மூலம் வந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும், என்னை எதிரின்னு நினைக்கிறவங்ககிட்ட வந்து நான் போய் ஒரு உரையாடல் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக அந்த விஷயத்தை நம்புவேன். அப்போ அங்கே கூட பாமகக்காரங்க வந்து என்னை தகாத வார்த்தைகளால் திட்டின போதும், என்னை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டினவரை கூட நான் அன்னையா அப்படின்னு தான் கூப்பிட்டேன். அதுதான் என் இயல்பு. நீங்கள் என்னை மோசமாக வந்து திட்டினாலும் நான் வந்து அந்த நேரம் நீங்கள் என்னை மோசமாக திட்டிட்டே இல்லை, நான் உன்னை அப்படி தான் திட்டுவேன் அப்படின்னு வர ஆள் கிடையாது. நீங்கள் என்ன கேவலமாக விசாரித்தாலும், என்னை விமர்சனம் பண்ணினாலும், நீயும் நானும் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், நீயும் தமிழன் நானும் தமிழன் தானே, அப்போ நீ என் சகோதரன் தானே, நான் உன்னை சகோதரனாக பார்க்குறேன், நீ என்ன பார்க்கறதில்ல, ஏன்னா நீ எனக்கு என்னோட ஏதோ ஒரு அடையாளம் ஒன்று அச்சு இருக்குது. அப்படிதான் நான் பாமகக்காரர்களிடம் நான் நிறைய உரையாடி இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முகநூல் வழியாகவே எனக்கு நிறைய பாமகக்காரர்கள் வந்து நல்ல நட்பில் இருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து திமுகவையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து திரும்ப திரும்ப அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, நீங்க திமுக மட்டும்தான் சொல்றீங்க, திமுக மட்டும்தான் சொல்றீங்க, திமுக இல்லை, நான் அதிமுகவையும் சொல்லியிருக்கேன். அதிமுகவை எதிர்த்து நான் பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போச்சு. ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி, மார்ச்சில் நினைக்கிறேன், மார்ச்சுக்கா அது ஜனவரியிலையும் நான் பேசின ஒரு வீடியோ வந்து அதிமுக அரசையும் குறிப்பாக முதல்வரையும் நான் பேசின ஒரு வீடியோ வந்து எனக்கே தெரியாது அது இப்படி வைரலாகும்னா. அப்போ வந்து நான் ஒரு ஜனவரி மாதம்ன்றதுனால எனக்கு அப்போ ஒரு தீவிரமாக ஆஸ்மா இருந்துச்சு. அந்த ஆஸ்மாவோட தான் நம்ம எங்கே பேசியிருந்தேன். பேசும்போதே மூச்சு வாங்கி 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 தான் நான் திட்டி பேசியிருக்கேன். அந்த வீடியோ வந்து வைரலாச்சு. ஆனால் அப்போ அது வந்து அதிமுக அரசை மிக மோசமாக விமர்சனம் பண்ணின வீடியோ தான். அதுக்கு எனக்கு எங்கேருந்துமே வந்து யாருமே எனக்கு அந்த வீடியோவுக்கு கீழே அதை போட்டிருந்த யூடியூப் சேனலுக்கு கீழே தான் வந்து எப்பயும் போல முகநூல்லையோ சரி இந்த மாதிரி வீடியோக்கள்லையோ அந்த வீடியோ இந்த இணைய உலகம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னன்னா, அது என்ன ஏது அதில் என்ன பேசியிருக்காங்க அதுனே தெரியாது. ஒரு பொம்பளை பேசிடுச்சு, நம்ம கட்சி விமர்சனம் பண்ணிச்சு பேசிடுச்சு, உடனே நமக்கு தெரிஞ்ச கட்ட வார்த்தையெல்லாம் எழுதிட்டு போயிடணும் அப்படிம்பாங்க.